everyone, welcome back to our channel Satya Super Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஜவ்வரிசி லட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு கடாயில 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. அது நல்லா சூடான பிறகு 150 கிராம் ஜவ்வரிசியை 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டு அதுல இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதில் இருக்க கொஞ்சம் தண்ணி கூட ட்ரை ஆயிடணும். ஒரு பிஞ்ச் ஃபுட் கலரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலருக்காக தான். நம்ம ஆட் பண்ண ஃபுட் கலர் இப்போ எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட். இதை ஆட் பண்ணுறப்போ தான் அந்த ஜவ்வரிசி வந்து ஒரு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரும். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி அந்த ஜவ்வரிசி வந்து உதிரி உதிரியாக இல்லாமல் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோட அளவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண சர்க்கரை வந்துட்டு ஃபுல்லாக இதில் வந்து கோட் ஆகணும். சுகரெல்லாம் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அண்ட் கடாயில் ஒட்டாமல் அது ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காகத்தான். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பேனில் 1/2 ஸ்பூன் கீ ஊற்றிட்டு 10 முந்திரி போட்டு நல்லா வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்பவே சூடாக இருக்கும், அதனால கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக சூடாக இருக்கும்போதே இது லட்டு பண்ணுற மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி நடுவில் ஒரு முந்திரி வச்சு டெக்கரேட் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான சுவையான அண்ட் ஹெல்த்தியான ஜவ்வரிசி லட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்யா சூப்பர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சத்யா சூப்பர் சமையல் பாருங்கள், சூப்பராக சமைங்க, சூப்பராக சாப்பிடுங்க. பாய்.